சீதாராம். ஹனுமான் மகேந்திர பர்வதத்துலேருந்து குதிச்சு அவரோட அட்வென்ச்சர்ஸ்லாம் முடிச்சுட்டு லங்கா பக்கம் வந்து இறங்கிட்டார். இப்போ அங்கே அவர் வந்து இறங்கிட்டோம் சின்னதாக அவரோட சைஸை ஒரு பூனை சைஸுக்கு மாற்றிருந்தாராம். மாற்றின்ட்டோம் இப்போ டைம் கரெக்ட் இல்லை உள்ளே என்டர் பண்ணுறதுக்கு, ஏன்னா சன்லைட் நல்லா வெளிச்சமாக இருக்குது. கொஞ்சம் நேரம் நம்ம வெயிட் பண்ணலாம், சன் செட் ஆனதுக்கப்புறம் மூன் வந்ததுக்கப்புறம் உள்ளே போகலாம் அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தாராம். அவர் இப்போது மூன் ரைஸ் ஆகிறத பார்த்து அதை ரசிச்சுட்டு இருக்கார். This is one beautiful thing about Rama and Hanuman. அந்த மழை காலத்தில் பிரசரவன மலையில் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிறச்சே அந்த ரெயின் கிளவுட்ஸ் எல்லாம் அப்படியே மெதுவாக வந்துட்டு இருக்குமா. அது ஏன் மெதுவாக வரும்னா, அது ஃபுல்லாக ஹெவியாக இருக்குல்ல, ரெயினை ஃபுல்லாக தூக்கின்னு வருதுல்ல, அதனால ஹெவியாக இருக்குமா. அந்த மாதிரி ஹெவியாக இருக்கிறச்சே அவர் நினச்சிப்பாரான், ஒரு மாலை அழகாக கோத்துண்டு போய் கிளவுட்ஸ் மேலெல்லாம் படிப்படியாக ஏறி போய் சூரியனுக்கு போய் மாலையை போட்டு வரலாமா அப்படின்னு அவர் உட்காந்து ரசிச்சுட்டு இருப்பாராம். சீதை காணும் அப்படின்னு ஒரு பக்கம் சோகம் இருந்தாலும் நேச்சரில் இருக்கிற பியூட்டியை பார்த்து அவர் மைண்டை அவர் ரிலாக்ஸ் பண்ணிட்டார் அப்படின்னு வால்மீகி ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறார். அதே மாதிரி இந்த ஹனுமானுக்கு இவ்வளோ பெரிய டாஸ்க் ஆன் ஹேண்ட் இருந்தாலும் அவர் என்ன சொல்கிறார், அந்த மூன் ரைஸை பார்த்து சொல்கிறாராம், ஒரு பால் ஆஃப் பட்டர் அப்படியே அந்த ஓஷன்லேருந்து கிளம்பி வந்ததுன்னா எப்படி இருக்கும், அது மாதிரி இருக்குது இந்த மூணை பார்த்தா, ஒரு ஸ்வான் பறக்கிற மாதிரி இருக்குது, ஒரு சங்கம் அங்கேருந்து கிளம்பி அப்படியே மேலே ஸ்கைக்குள்ளே வர மாதிரி இருக்குது, அவ்வளோ பளிச்சுன்னு இருக்குது பார்க்கறதுக்கே அந்த மூனை, அவ்வளோ அழகாக இருக்குது அந்த மூனை அப்படின்னு அதை ரசிச்சுட்டு இருக்காராம். சரி இப்போ மூணு ரைஸ் ஆகிடுதா, அதை ரசிச்சு முடிச்சாச்சா, இப்போ நெக்ஸ்ட் நம்ம லங்கைக்குள்ளே போகலாம் அப்படின்னு அவர் யோசிக்கிறார். இப்போ என்ன பண்ணுறாராம், அவர் அந்த லங்கையை பார்த்துட்டோ இதுக்குள்ளே எப்படி போகிறது என்ன பண்ணுறது அப்படின்னு அவர் யோசிச்சுட்டு இருக்கச்சே நினைக்கிறார். அப்பா இந்த லங்கை எப்படி இருக்குது, ஃபுல்லாக கோல்டாலேயே பண்ணியிருக்கோ, எவ்வளோ அழகாக இருக்குது, எவ்வளோ பேர் இங்கே ராட்சஸால் இங்கே கார்டு இருக்கா, இதை பார்த்தா யாராலையுமே கான்கர் பண்ண முடியும்னே தோணலையே. இந்த ராவணனுக்கு சமாதானமாக பேசியும் இந்த ராவணன் ஒத்து வரான்னு எனக்கு தோணலை. தானம் எதான் கொடுக்கலான்னா இந்த ராவணன்கிட்ட இல்லாதது எதானு இருந்தால் தானே நம்ம தானம் கொடுக்க முடியும். அவங்ககிட்ட இருக்கிற ரிச்சஸ் பார்த்தா நம்மளால் எந்த தானமும் பண்ண முடியாது. பேதப்படுத்தலான்னா ராட்சஸாளுக்குள்ளே பேதப்படுத்த முடியுமா அப்படிங்கிறது எனக்கு தெரியல, ஏன்னா ராவணன் ரொம்ப பவர்ஃபுல் லீடர். தண்ட ரீதினா சண்டை போடணும், இந்த ராட்சஸனோட இந்த ராவணனோட சண்டை போட்டு ஜெயிக்க முடியுமா, இங்கே இருக்கிற சோல்ஜர்ஸ் தார் எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கா அப்படின்னு சொல்லி ஹனுமான் இதெல்லாம் யோசிச்சுட்டு இருக்காராம். அதுக்கப்புறம் நினச்சிறான், சீச்சி ராமர் இருக்கார், சுக்ரீவ மகாராஜா இருக்கார், லக்ஷ்மணர் இருக்கார், நான் என்ன இப்படி சில்லியாக யோசிக்கிறேன் அப்படின்னு அவரே அவரை சமாதானப்படுத்தின்ட்டு நம்ம இப்போ நம்மளோட டாஸ்கில் ஃபோக்கஸ் பண்ணலாம் அப்படின்னு அவர் நினச்சிக்கிறாராம். அவர் சொல்கிறார், ஒரு சின்ன மிஸ்டேக் நான் பண்ணிட்டேன்னா கூட என்னோட இந்த என்டையர் ஜேர்னி எல்லாமே வேஸ்ட் ஆகிடும், எவ்வளோ சூப்பராக வந்தேன்ல நான் இந்த ஓஷனை கிராஸ் பண்ணி, எனக்கு கொஞ்சம் கூட டயர்டாக இல்லை, இன்னும் நிறைய ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் யோஜனாஸும் என்னால் போக முடியும், பட் இப்போ அது ரிக்குவயர்மெண்ட் இல்லை, இப்போ நான் ரொம்ப கேர்ஃபுல்லாக உள்ளே போய் வேலையை முடிக்கணும் அப்படின்னு சொல்லி அவரே அவருக்கு சொல்லிட்டு இன்னும் குட்டி ரூபம் எடுத்துட்டு அவர் லங்கைக்குள்ளே போகிறதுக்கு ரெடி ஆறாராம். இந்த லங்கையோட இந்த என்டையர் சிட்டி இருக்கு இல்லையா, அது திரிக்கூட்ட மலை அப்படின்னு ஒரு மலைக்கு மேலே உக்காந்துட்டு இருக்கான். அந்த திரிக்கூட்ட மலை கிட்ட வந்து அவர் உள்ள என்டர் பண்ண போறாராம். அங்கே பயங்கரமா ஒரு லேடி வந்தாலாம், ஒரு ராட்சசி ஒரு லேடி வந்தாலாம், டாய் எங்க போற நீ அப்படின்னு கேட்டாலாம். நீ என்ன நினைச்சிட்டு இருக்க, எங்கேருந்து வந்திருக்கே, எங்க போயிட்டு இருக்க நீ அப்படின்னாலாம். உடனே அனுமான் சொன்னாலாம், நான் ஜஸ்ட் ஒரு டூரிஸ்ட், எனக்கு உள்ள போய் ஜஸ்ட் சுத்தி பார்த்துட்டு நான் போயிடுறேன், எனக்கு வேற ஒண்ணுமே வேண்டாம், நான் ஜஸ்ட் இங்க நிறைய பழங்கள்லாம் இருக்கும்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன், நிறைய வாட்டர்லாம் இருக்கும்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன், எனக்கு ஜஸ்ட் போய் சுத்தி பார்க்கணும்னு ஆசையா இருக்கு இந்த லங்கை அப்படின்னு சொன்னாலாம். உடனே இந்த லேடி சொன்னாலாம், அதெல்லாம் முடியாது, உள்ள போகக்கூடாது அப்படின்னு. அனுமான், இல்லை நான் உள்ள போதான் போவேன் அப்படின்னாலாம். உடனே இந்த லேடி சொன்னாலாம், அப்போ இந்தா அப்படின்னு சொல்லி அவன் ஒரு குத்து குத்தினாலாம் ஹனுமான. ஹனுமானுக்கு வந்துதான் கோவம், ஆனா இந்த லேடியால ஹனுமானோட பலத்தை தாங்க முடியாது இல்லையா, அதனால லெஃப்ட் ஹேண்டால டப்புன்னு தள்ளி விட்டா. தள்ளி விட்ட உடனே அவ போய் எங்கேயோ போய் விழுந்தாலாம். இப்ப ஹனுமானோட சைஸ் என்ன, ஒரு குட்டி கேட்டோட சைஸ்ல தானே இருக்கார், அந்த சைஸ்ல இருக்கச்சே அவரோட லெஃப்ட் ஹேண்டால அதுலயும் பின் கையால தட்டி விட்டதுக்கு இந்த லேடியால தாங்க முடியலையா, போய் விழுந்துட்டாலாம். அப்போ உடனே இந்த லேடி வந்து கையை கூப்பிட்டு, ஐயா உங்களோட பலம் என்னால் தாங்க முடியல,
ப்ளீஸ் என்னை அடிக்காதீங்கோ அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாலாம். உடனே ஹனுமான் கேட்டதான், யார் நீ, ஒழுங்கா உண்மையை சொல்லு அப்படின்னு. உடனே ஹனுமான் கிட்ட இந்த லேடி சொன்னாலாம், என் பேர் லங்கா, நான் தான் இந்த லங்காவோட காவல் தெய்வம், இந்த லங்காவோட ஸ்பிரிட் நான் தான். நம்மளோட பிலீஃப் சிஸ்டம்ல ஹிமாலயா அப்படிங்கிறது வெறும் ஒரு மவுண்டன் கிடையாது, ஹிமவான் அப்படிங்கிற அந்த ஒரு ஒரு சோல், அது அந்த மலை கூட தேர் இஸ் அ சோல் பிஹைண்ட் இட். அது மாதிரி இந்த இந்த ஓஷன்ல நான் சொன்னேன் இல்லையா, சகர சக்கரவர்த்தி சாகரம், அதனால சகர சக்கரவர்த்தியால வந்ததுனால சாகரம். ஆனா அந்த ஓஷனுக்குள்ள இருக்கிறது வருணன் அப்படிங்கிற ஒரு பகவான்னு சொல்லியிருக்கேன் இல்லையா. அது மாதிரி இந்த லங்காவோட ஸ்பிரிட் வந்து லங்கினி, ஆர் லங்கானே சொல்லலாம், லங்கா தேவினே கூட சொல்லலாம். இந்த லங்கினி என்ன பண்ணலாம், இது மாதிரி சொன்னாலாம், எனக்கு பிரம்மா ஒரு வரன் கொடுத்திருந்தார், என்னைக்கு ஒரு மொரட்டு குரங்கு வந்து உன்னை அடிக்கிறதோ, உன்னால் தாங்க முடியாது அந்த மாதிரி அடிக்கிறதோ, அது வரைக்கும் நீ இந்த லங்காவை பார்த்துக்கணும், என்னைக்கு அந்த குரங்கு வந்து அடிச்சுடுத்தோ அன்னிலேருந்து இந்த லங்காவுக்கு அழிவு வருது, அதனால நீ அன்னைக்கு திருப்பி வந்துடும் என்கிட்ட அப்படின்னு பிரம்மா சொன்னார். அவரோட வாக்கு சத்தியமாயிடுத்து. நீங்க வந்து என்னை பயங்கரமா அடிச்சுட்டே இல்லை, என்னால் தாங்க முடியல, நான் இப்போ பிரம்மா கிட்ட திருப்பி போறேன், நீங்க போங்க உள்ள, கண்டிப்பா கண்டிப்பா உங்களோட காரியம் வெற்றி அடையும், அண்ட் இந்த லங்கா கண்டிப்பா அழிய போறது அப்படின்னு சொல்லிட்டு இந்த லங்கினி கிளம்பிட்டாலாம். இப்போ ஒரு ஆஞ்சநேயர் உள்ள நுழையாச்சு, இதுதான் கேட் அப்படின்னு இருக்கு. அந்த கேட் வழியா நுழையாம காம்பவுண்ட் வாழை ஏறி குதிச்சாராம். இது எதுனால அப்படின்னா, அந்த கேட் வழியா நுழைஞ்சா, ஒரு கேட்டுங்கிறது என்ன சொல்றது, தி பாத்வே டு என்டர் அண்ட் எக்ஸிட் இல்லையா, அது ராவணன் அமைச்ச கேட்டு. ஸோ ராவணன் சொல்ற ரூல்ஸ்ல நம்ம ஃபாலோ பண்ணிட்டு தான் ஆயிடுமா. அதனால ஹனுமான் என்ன பண்ற, அந்த வால் இருக்கு இல்லையா, அந்த வால் மேல ஏறி அவர் அந்த பக்கம் குதிச்சாராம். குதிக்கரைச்சு என்ன பண்ணாராம், லெஃப்ட் லெக்ல லேண்ட் பண்ணாராம். இது எதுக்கு அப்படின்னா, நம்ம ஒரு இடத்துக்கு உள்ள போறோம் அப்படின்னா, நம்ம எப்பவுமே ரைட் லெக்ல தான் ஃபர்ஸ்ட் உள்ள வைப்போம். இப்ப நம்ம வீட்டுக்குள்ள போறதுனாலும் சரி, ஒரு கோவிலுக்குள்ள போறதுனாலும் சரி, இல்ல நம்ம யாரையோ விசிட் பண்றோம் அப்படின்னாலும் ரைட் லெக் தான் ஃபர்ஸ்ட் உள்ள வைப்போம். ஆனா இங்க லெஃப்ட் லெக் எதுக்காக அப்படின்னா, ஒரு எனிமியோட வீட்டுக்குள்ள போறச்சு லெஃப்ட் லெக் வச்சு உள்ள போனா அப்போ எனிமிக்கு லாஸ் அப்படின்னு அர்த்தம். ஸோ ஹனுமான் இஸ் வெரி கிளியர் இன் இஸ் இன்டென்ஷன், லெஃப்ட் லெக் உள்ள வச்சு அவர் லங்கைக்குள்ள என்டர் பண்றார். அவர் உள்ள போறாரா, ஒரு ஒரு இடமா சுத்தி பாக்குறார் அவர். அப்படியே ஒரு பக்கம் அவருக்கு பிரமிப்பா இருக்கு, வாவ், இது எப்படிடா இவ்வளோ நல்லா வந்து பில் பண்ணியிருக்கா அப்படின்லாம் சொல்லிட்டு அவர் பார்த்துட்டு இருக்கார். இன்னொரு பக்கம் ஒளிஞ்சுண்டு ஒளிஞ்சுண்டு யார் கண்ணிலையும் படாம அவர் போயிட்டு இருக்காராம். அன்னைக்கு மூன் என்ன பண்றாராம், சந்திரன் என்ன பண்றாராம், ஹனுமான் போற இடத்துல எங்கெல்லாம் அவர் தேடுறாரோ அந்த இடம்லாம் ஒரு ஃபோக்கஸ் லைட் மாதிரி, ஒரு டார்ச் லைட் வச்சு நம்ம பார்த்து தேடுற மாதிரி அந்த சந்திரன் வந்து அன்னைக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காரா ஹனுமானுக்கு. ஹனுமான் அதை நோட்டீஸ் பண்ணி அவர் ஸ்மைல் பண்றார். அதுக்கப்புறம் என்ன பண்றார், இப்படி போயிட்டு இருக்கிறச்சு அவர் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் ராட்சசாஸ் பாக்குறார். ஒருத்தர் அக்னி குண்டம் இருக்கு இல்லையா, அந்த அக்னி குண்டத்தையே வந்து வெப்பனா யூஸ் பண்றதுக்காக கையில தூக்கிட்டு சுத்தின்னு இருக்கலாம். இன்னொரு ராட்சசன் ஒரு மரத்தையே புடுங்கி எடுத்து தூக்கிட்டு மேலும் கீழே நடந்துட்டு இருக்கலாம். ஒரு ராட்சசன் வந்து தாரோட ஹேமர் மாதிரி ஒரு பெரிய ஹேமரை வச்சுட்டு மேலும் கீழே போயிட்டு இருக்கலாம். இன்னொரு ராட்சசனுக்கு பார்த்தா கொம்பெல்லாம் இருக்கான், அவளுக்குலாம் பயங்கரம் பயங்கரமா இருக்கான் பல்லெல்லாம், அந்த ஸ்பைக்கி ஸ்பைக்கியா ஒரு கதையை வச்சுட்டு ஒரு ராட்சசன் மேலும் கீழும் நடந்துட்டு இருக்காளாம். ஒரு ராட்சசன் ஸ்பியரை வச்சுட்டு மேலும் கீழும் நடந்துட்டு இருக்காளாம். அவெல்லாம் பாக்குறதுக்கு பயங்கரமா இருக்காளாம், பயமா இருக்கான் அவரை அவெல்லாம் பாக்குறதுக்கு. ஒரு ராட்சசன் ஒரு பெரிய ஒரு கத்தியை வச்சுட்டு இருக்காளாம். இது மாதிரி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டா இருக்காளாம் ராட்சசாலாம். இன்னொரு ராட்சசன் நடுராத்திரியில ஒரு குரூப் ஆஃப் ராட்சசால உட்காந்து வேதத்தை எல்லாம் சாண்ட் பண்ணிட்டு அவ மந்திரங்கள்லாம் சொல்லிட்டு பெருசா அக்னிய வளர்த்துட்டு பூஜை பண்ணிட்டு இருக்கலாம். அப்புறம் இன்னொரு ஒரு குரூப் ஆஃப் ராட்சசா என்ன பண்ணிட்டு இருக்கா, அவ அங்க உட்காந்து மியூசிக் எல்லாம் பாடிட்டு இப்பதான் அவளுக்கு ப்ராக்டிஸ் பண்றதுக்கு டைம் கிடைச்சுதான், இது மாதிரி பண்ணிட்டு இருக்கலாம். இதெல்லாம் பார்த்துட்டே நோட்டீஸ் பண்ணிட்டே ஹனுமான் அவ கண்ணில் படாம சுத்தின்னு இருக்கலாம். நிறைய ஸ்பைஸ் எல்லாம் வேற சுத்தின்னு இருக்கலாம், அதெல்லாமும் ஹனுமான் நோட்டீஸ் பண்ணாராம். அப்புறம் பார்த்தா ஒரு ஹியூஜ் பேலஸ் இருக்கிற ரோடுக்கு வந்தாராம். அந்த ரோடுக்கு வந்தா நிறைய ராட்சசால் அங்க காவலுக்கு பெரிய பெரிய வெப்பன்ஸ் எல்லாம் வச்சுட்டு மேலும் கீழும் நடந்துட்டு இருக்கலாம்.
பயங்கர ஹியூஜ் ஹார்சஸ்லாம் வேற அங்கே நே பண்ணின்னு இருக்கான். அதுக்கப்புறம் எலிஃபண்ட்ஸ் பார்த்தா அவ்வளோ வெல் டெக்கரேட்டட் வித் கோல்டு அது மாதிரியெல்லாம் இருக்கான். அப்புறம் ஜெம்ஸ் எல்லாம் ஸ்டட்டடாக அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்கான். இந்த யானைகள்லாம் ரெடியாக இருக்கான். அப்புறம் பார்த்தா இன்னொரு ஒரு இடம் போயின்னு இருக்கான். அங்கே போனால் நிறைய ராட்சஸர்கள் நிறைய ஓவராக சாப்பிட்டுட்டு ஒருத்தர் ஒருத்தர்கிட்ட ஒலரிண்டு ஹஹா ஹஹான்னு சிரிச்சுண்டு, ஏய் நீ தாண்டா அப்படி பண்ண, ஏய் இல்லடா நீ தாண்டா அப்படி பண்ண அப்படின்னு ஒருத்தர் ஒருத்தர சொல்லிண்டு சிரிச்சுட்டு இருக்காளாம். இன்னொரு பக்கம் சண்டை போட்டுட்டு இருக்காளாம். ரொம்ப ஃபனியான சீன்ஸ் எல்லாம் ஹனுமான் பார்த்துட்டே, இது என்னது இது, ரொம்ப நல்ல ஒரு சுகந்தம் வருதே இங்கேருந்து. சுகந்தம்னா என்ன அர்த்தம், நல்ல ஸ்மெல், நல்ல ஸ்மெல் வருதே எங்கேருந்தோ அப்படின்னு சொல்லி இதெல்லாம் அவர் நோட்டீஸ் பண்ணிட்டு போயிட்டு இருக்காராம். போனா ஒரு இடத்துல நிறைய பேலசஸ் இருக்கான். அந்த பேலசஸ்ல நிறைய ராட்சசனும் ராட்சசியும் அப்படியே கப்பல் கப்பல அவ ரூம்குள்ள உட்காந்துட்டு அழகா ட்ரெஸ் பண்ணிட்டு உட்காந்து அப்படியே அந்த பெட்டும் பார்த்தா சில்கால பண்ண மாதிரி பெட் இருக்கான். அவ போட்டு இருக்கிற ட்ரெஸ்ஸஸும் சில்க்ல இருக்கான். அவ்வளோ ஜுவல்லரி போட்டுட்டு ஒருத்தரோட ஒருத்தர் உட்காந்துட்டு சிரிச்சு பேசின்னு இருக்காளாம். அதுக்கப்புறம் நிறைய லேடிஸ் அந்த நடுராத்திரியில உட்காந்து மேல சந்தனம்லாம் பூசிண்டு மாய்ஸ்சரைசர்லாம் தடவிண்டு அழகா அலங்காரம் பண்ணின்னு இருக்காளாம். இது மாதிரி எல்லாம் பார்த்துட்டே போறார். ஹனுமான் யோசிக்கிறார், இவ எல்லாரையும் பாக்குறேன், ஆனா ஜானகியை மட்டும் காணுமே, சீத்தையை மட்டும் காணுமே அப்படின்னு அந்த சீத்தைய பத்தி யோசிச்சுட்டு இருக்காராம் ஹனுமான். அப்படி அவா போயிட்டே இருக்காளாம். போயிட்டே இருக்கிறச்சே மற்ற பேலஸஸ்லாமும் நான் போய் தேடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு இடமா போயிட்டு தேடின்னு இருக்கிறச்சி. அவர் எங்கெல்லாம் போனாராம், கும்பகர்ணனோட பேலஸ் போய் தேடினாராம், விபீஷணனோட பேலஸ் போய் தேடினாராம், விருபாக்ஷன் இந்திரஜித் அத்தனை பேரோட பேலஸும் ஒன்னொன்னா ஒன்னொன்னா போய் 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 தேடிண்டே இருக்காராம். அப்படியே தேடிண்டே வந்துட்டு இருக்கிறச்சி நட்ட நடுவுல ஒரு ஹியூஜ் பேலஸ் ஃபுல்லி மேட் ஆஃப் கோல்டு ஸ்டட்டட் வித் ஜூல்ஸ். என்னடா இது, இப்படி ஒரு பேலஸா அப்படின்னு அவர் ஆச்சரியப்பட்டுன்னு வராராம். அந்த பேலஸ் வாசல்ல நிறைய பேர் உட்காந்து ஹோமம்லாம் பண்ணிட்டு இருக்காளாம். யானைகள்லாம் மெஜஸ்டிக்கா நிக்கிறதாம், ஹார்சஸ்லாம் இருக்கான், பீகாக்ஸ் இருக்கான், அதுக்கப்புறம் அழகான பல்லாக்கெல்லாம் இருக்கான். பல்லாக்குனா என்ன, பாலன்குன், அதுலதான் வந்து குயின்ஸ் எல்லாம் உள்ள உட்காந்துப்பா. அதுல உட்காந்துட்டா நாலு பேர் அதை அப்படியே தூக்கிட்டு போவா சிங்ஜிங்னு. அந்த மாதிரி இந்த பல்லாக்கெல்லாம் இருக்கான். இதுக்கு நடுவுல ஹனுமான் குவைட்டா டிப்பிடோஸ்ல போய் சிங் 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 சிங்னு எப்படியோ உள்ள நுழைஞ்சு அந்த பேலஸ்க்குள்ள போயிட்டாரான். உள்ள போய் பார்த்தா ஹியூஜ் பேலஸ், அதுல ஒரு ஓப்பன் கிரவுண்ட், அங்க நிறைய லோட்டஸ் பாண்ட்ஸ் எல்லாம் சுத்தி இருக்கு. இந்த ஓப்பன் கிரவுண்ட்ல மெஜஸ்டிக்கா புஷ்பக விமானம் இருக்கான். அந்த புஷ்பக விமானம் பாக்குறதுக்கு எப்படி இருக்கான், அந்த டாப் ஆஃப் தி புஷ்பக விமானம் அப்படியே ஸ்கையே தொடற மாதிரி இருக்கான். பாட்டம் ஆஃப் தி புஷ்பக விமானம் தரையே தொடல, அது இட் இஸ் ஆல்வேஸ் அ லிட்டில் அபவ் தி லேண்ட். அதை பார்த்த உடனே அவர் நினைச்சுக்கிறார், இதை பண்ணது விஸ்வகர்மா, இதை நிறைய தபஸ் பண்ணி குபேரன் வின் பண்ணார். ஆனால் இந்த குபேரன் கிட்டேந்து சண்டை போட்டு ராவணன் ஹீ ஒன் இட் ஃப்ரம் குபேரா அப்படின்னு நினச்சிட்டார். அப்படின்னு அதெல்லாம் நினச்சிட்டு அந்த புஷ்பக விமானம் எப்படி இருக்கான், ஒரு ஸ்வான் ஷேப்ல இருக்கான், அதில் எலிஃபென்ட்ஸ் எல்லாம் இருக்கான், பீகாக்ஸ் மாதிரியெல்லாம் இருக்கான். ஒரு ஒரு தூண் இருக்கு இல்லையா, அந்த ஒரு ஒரு தூணும் அந்த புஷ்பக விமானத்துக்குள்ள ஒரு ஒரு அனிமல் மாதிரி இருக்கான். ஓ சிலது பீகாக்ஸ் மாதிரி இருக்கான், சிலது ஸ்வான் மாதிரி இருக்கான், சிலது எலிஃபென்ட்ஸ் மாதிரி இருக்கு. இது மாதிரி ஒன்று ஒன்று டெக்கரேட் பண்ணி இட்ஸ் மேட் கம்ப்ளீட்லி ஆஃப் கோல்டு. ஆனால் உள்ள அதை அப்படி டெக்கரேட் பண்ணியிருக்கான் வித் ப்ரெஷியஸ் ஜெம்ஸ் அண்ட் ஜுவல்ஸ். அதை பார்த்தா ரியல் ஸ்வான் அங்கே இருக்கு, ரியல் எலிஃபென்ட் அங்கே இருக்கு அப்படின்னு தோணுமா, அது மாதிரி இருக்கான். அந்த புஷ்பக விமானத்தில் நட்ட நடுவில் பார்த்தா ஒரு மகாலட்சுமி நாலு கையோட ரெண்டு கையில லோட்டஸோட இருக்கா, அந்த மாதிரி இருக்கான். அந்த மகாலட்சுமிக்கு பக்கத்துல ரெண்டு எலிஃபென்ட்ஸ் இருக்கான். அந்த ரெண்டு எலிஃபென்ட்ஸும் ஒரு ஃபவுண்டன் மாதிரி தண்ணி எடுத்து கொட்டின்னு இருக்கான். இது மாதிரி எல்லாம் இருக்கான், ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கான். ஹனுமான் அதை பார்த்துட்டு பா எப்படி இருக்கு இந்த புஷ்பக விமானம் அப்படின்னு சொல்லி அந்த இடம்லாம் பார்த்துட்டு பார்த்தா ஆனா சீத்தையை காணுமே இன்னும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு ஒரு இடத்துக்கு வராலாம். இந்த இடத்துக்கு வந்தா நிறைய லேடிஸ் எல்லாம் அங்க இருக்காளாம், இதுதான் ராவணனோட பேலஸ் அப்படின்னு ஹனுமான் புரிஞ்சுட்டாராம்.
அந்த இடத்துல ஒயிட் கலர்ல பீகாக்ஸ் எல்லாம் ஜாலியா தூங்கிட்டு இருக்கான். அப்புறம் அங்கேருந்து பார்த்தா நிறைய லேடிஸ் தூங்கிட்டு இருக்காளாம். ராவணன் கேர்லெஸ்ஸா அப்படி 20 கையும் விரிச்சுண்டு படுத்துண்டு ஒரு கிறிஸ்டலால பண்ணப்பட்ட பெட்டில் நல்ல சாஃப்ட் சாஃப்டா குஷனோட சில்கெல்லாம் போட்டிருக்கு, அதுல படுத்துட்டு இருக்கானா. அந்த லேடிஸ் எல்லாம் அப்படியே அவனோட கை பக்கத்துலயே அப்படியே தூங்கி போயிட்டாலாம் டயர்ட்னஸ்னால. அப்படியே ஒரு லேடி கையில ஒரு ஃபேன் இருக்கான், இன்னொரு லேடி கையில ஏதோ பர்ஃப்யூம் இருக்கான், இன்னொரு லேடி கையில ஏதோ ஒரு ட்ரிங்க் வச்சுட்டு இருக்காளாம் ராவணனுக்காக, ஒரு லேடி கால் கிட்ட இருக்காளாம், இன்னொரு லேடி இன்னொரு கால் கிட்ட இருக்காளாம். அப்படி இருக்காளாம் ராவணன், அவ்வளோ ஹியூஜா இருக்கானா பாக்குறதுக்கு. இதை பார்த்துட்டு சரி சீதை எங்கன்னு நம்ம போய் தேடணும் அப்படின்னு நினைச்சுட்டு இப்படி போறாளாம். அந்த லேடிஸ் எல்லாம் பார்த்துட்டு ஹனுமானுக்கு தோணித்தான், இந்த லேடிஸ்லாம் ராவணனை பிடிச்சி கல்யாணம் பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு தோணித்தான். அப்ப அவர் நினைச்சுட்டாரா, இவ்வளோ லேடிஸ் இருக்கா, இவ்வளோ பேரும் ராவணனை பிடிச்சிட்டு கல்யாணம் பிடிச்சி கல்யாணம் பண்ணிட்டு இருக்கா. அப்படி இருக்கிறச்சி எதுக்காக இந்த ராவணன் சீதையை வந்து தூக்கிட்டு போனான், இந்த மாதிரி ஒரு தப்பு பண்ணாம இருந்தா இந்த ராவணன் எவ்வளோ சந்தோஷமா இருக்கலாம் அப்படின்னு நினைச்சுட்டு இப்படி சுத்தி பார்த்துட்டு இருக்காளாம். ஒரு பெட்டு மேல சீதை அழகா படுத்துட்டு ஜாலியா தூங்கிட்டு இருக்காளாம். பியூட்டிஃபுல் சாரி போட்டுட்டு இருக்காளாம், நிறைய ஜுவல்லரி போட்டுட்டு இருக்காளாம், சந்தோஷமா நிம்மதியா தூங்கிட்டு இருக்காளாம். இதை பார்த்த உடனே ஹனுமானுக்கு செம்ம ஜாலியா ஆயிடுதான். ஏ நான் சீதையை பார்த்துட்டேன் அப்படின்னு மனசுக்குள்ள நினைச்சுக்கிறாராம். ஒரு தூண் இருந்ததாங்க, தூண்னா என்ன பில்லர், அது மேல குட்டு 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 குட்டுன்னு ஏறினாராம். அங்கேருந்து அந்த பெட்ல கீழே இருக்கிற அந்த சீதையை பார்த்தாராம். திருப்பி கிடு 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 கிடுன்னு கீழே இறங்கி வந்தாலாம், பக்கத்துல போய் சீதையை பார்த்தாலாம், திருப்பி அந்த தூண்ல மேல குடு 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 குடுன்னு ஏறினாலாம், வேற ஒரு ஆங்கிள் இருந்து இப்படி எட்டி பார்த்தாலாம். அவருக்கு எக்ஸைட்மெண்ட் கண்ட்ரோலே பண்ணிக்க முடியலையா. வென் வி ஆர் சோ ஹாப்பி வி ஃபீல் லைக் டெலிங் இட் அவுட் டு சம்வன் ரைட், யார்கிட்டயான அதை சொல்லணும், அவளை போய் கட்டி பிடிச்சிண்டு யாரையான்னு கட்டி பிடிச்சிண்டு யூனோ வாட் ஹாப்பன் அப்படின்னு சொல்லி நமக்கு சொல்லணும்னு ஆசையா இருக்கும் இல்லையா. அது மாதிரி யாருமே இல்லையா இங்க ஹனுமானுக்கு. அவருக்கு ரொம்ப சேட் ஆயிட்டான். உடனே என்ன பண்ணாராம், அவரோட வால் இருக்கு இல்லையா, அந்த வாலை எடுத்து அப்படி முத்தம் கொடுத்துட்டாராம். ஏன்னா அது மட்டும்தான் இருந்ததா அவர்கிட்ட அப்ப ஜாய் வந்து ஸ்ப்ரெட் பண்ணிக்கிறதுக்கு. அதனால அவர் அந்த வாலுக்கு முத்தம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அவன் நினைச்சாரா, ச்சே கடைசியில வானர புத்தியை காமிச்சுட்டேன் இல்லைன்னா, ஒரு குரங்கு மாதிரி பிஹேவ் பண்ணிட்டேனே. சீதை எங்கேயான ராவணனோட பேலஸ்ல இப்படி நிம்மதியா தூங்குவால, அதுல இவ்வளோ அலங்காரம் பண்ணிட்டு என்ன பைத்தியக்காரத்தனமா நான் யோசிச்சுட்டேன், இது எப்படி சீதையா இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சாலா. ஓ திஸ் மஸ்ட் பி மண்டோதரி ராவணன்ஸ் வைஃப் அப்படின்னு நினைச்சாலாம். நினைச்சிட்டு சொன்னாலாம், இந்த ராவணன் மட்டும் தப்பு பண்ணாம இருந்திருந்தா இந்த லேடி இன்னும் எவ்வளோ காலம் அவளோட ஹஸ்பண்டோட சந்தோஷமா இருந்திருப்பா, பாவும் இவளோட சந்தோஷம் இஸ் வெரி ஷார்ட் லிஃப்ட் அப்படின்னு நினைச்சுட்டு ஹனுமான் நினைச்சுட்டாராம். அப்புறம் இப்படி இன்னும் கொஞ்சம் சீத்தையை தேடலாம்னு சொல்லிட்டு ஒரு இடத்துக்கு போனா, அங்க ஃபுல்லா ஒரு பெரிய புஃபே ஸ்ப்ரெட் இருந்துதான். அங்க நிறைய சிக்கன், அதுக்கப்புறம் பிக் ஓட மீட், அதுக்கப்புறம் ஃபிஷ், இது மாதிரி நிறைய ஐட்டம்ஸ் குக் பண்ணி குக் பண்ணி குக் பண்ணி அண்டா அண்டாவா வச்சிருக்கான். சில பிளேட்ஸ் எல்லாம் சாப்பிட்டுட்டும் சிலதெல்லாம் அங்கேயே வச்சிருக்கான், சிலதெல்லாம் நிறைய ஃப்ரூட்ஸ் இருக்கான், சில அது மாதிரி நிறைய எல்லாத்துலேயும் வந்து நிறைய மசாலா இருக்கான் இந்த ஐட்டம்ஸ்லாம். அந்த ஸ்மெல்லையே தெரியறதான் ஹனுமானுக்கு. அது மாதிரி நினச்சிட்டு அவர் இப்படி வராராம். பார்த்தா இன்னொரு ஒரு இடத்துல தௌசண்ட்ஸ் அண்ட் தௌசண்ட்ஸ் ஆஃப் லேடிஸ் படுத்துட்டு இருக்காளாம். இது என்ன இடம் அப்படின்னு பார்த்தா, இவ அத்தனை பேரும் ராவணனோட ஒய்ஃப். ஒருத்தர் பார்த்தா ஷார்ட்டாக இருக்காளாம், ஒருத்தர் பார்த்தா டாலாக இருக்காளாம், ஒருத்தருக்கு பார்த்தா ஹேர் பிளாக் கலரில் இருக்கான், இன்னொருத்தருக்கு பார்த்தா ஹேர் பிளாண்டாக இருக்கான், அதுக்கப்புறம் இன்னொருத்தருக்கு பார்த்தா ஹேர் ப்ரௌனாக இருக்கான், இன்னொருத்தருக்கு ஹேர் பார்த்தா களி 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 களியாக இருக்கான், இன்னொருத்தருக்கு ஹேர் பார்த்தா ஸ்ட்ரைட் ஹேராக இருக்கான். இது மாதிரி ஒரு ஒருத்தர் ஒரு ஒரு மாதிரி இருக்கலாம், ஒரு ஒருத்தரோட கலர் ஆஃப் த ஸ்கின்னும் வேற வேற மாதிரி இருக்கான். சில பேர் டார்க் ஸ்கின்னாக இருக்கலாம், சில பேர் ப்ரௌன் ஸ்கின்னாக இருக்கலாம், சில பேர் ஃபேர்னா அவ்வளோ ஃபேராக இருக்கலாம், சில பேர் ஒயிட்ஸாக இருக்கலாம். இது மாதிரி ஒரு ஒருத்தர் ஒரு மாதிரி இருக்கலாம். பேசிக்கலி ராவணன் இந்த உலகத்தில் எங்கே வேணா போவானா, அங்க இருக்கிற இந்த லேடி பிடிச்சிருத்தனா அந்த லேடியை நீ என்னை கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொல்லி கன்வின்ஸ் பண்ணி கூட்டின்னு வந்துருவானா, இல்லைன்னா அந்த லேடியோட ஃபேமிலியோட சண்டை போடுவாளாம். இன்வேரியபிளி யாரானு ஒரு கிங் அவளோட சண்டை போட்டு அவளை தோக்கடிச்சு அந்த லேடியை கூட்டின்னு வந்துருவாளாம். அந்த லேடியை கூட்டின்னு வந்துட்டு பேலஸ் எல்லாம் சுத்தி காமிச்சு, இங்க பாரு எவ்வளோ பேர் இருக்கா பாரு, இவ்வளோ பேரும் உனக்கு சர்வ் பண்ணுவான், இவ்வளோ ஜுவல்லரி உனக்கு இருக்கு,
இவ்வளோ பெரிய பேலஸ் பே என்ன மாதிரி இருச்சு யாரும் கிடையாது இப்படியெல்லாம் சொல்லி 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 அதுலேயும் ராவணன் வந்து எவ்வளோ மைட்டிங்கிறது தெரிஞ்சுட்டு அந்த லேடிஸே சரி நான் உங்களை கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒத்துன்றுவாளாம். இந்த ராவணன் கல்யாணம் பண்ணிடுவானா இல்லைன்னா சில லேடிஸ்க்கு ராவணனை பார்த்தோடனே பிடிச்சிடுமோ அவாளே கிளம்பி ராவணனோடு வந்துடுவாளாம். ஸோ இன்வேரியபிளி இப்படியே எல்லாரையும் கல்யாணம் பண்ணிட்டு இருக்கான். சீதை மட்டும்தான் ராவணன் சண்டை போட்டு கூட்டின்னு வராம இப்படி ஒளிஞ்சுட்டு கூட்டின்னு வந்திருக்கான். அண்ட் சீதை மட்டும்தான் இந்த ஃபுல் இந்த பேலஸ் எல்லாம் பார்த்து மயங்காத பர்சன் சீதை மட்டும்தான். ஸோ இது மாதிரி எல்லாரையும் பார்த்து 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 இங்கேயும் சீதை இல்லை இங்கேயும் சீதை இல்லை இதுவும் சீதை இல்லை அதுவும் சீதை இல்லை அப்படின்னு சொல்லி பார்த்து 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 ஹனுமான் இப்படி போயிட்டே இருக்காராம். அவர் போய் வெவ்வேறு இடத்த தேடுறாராம். பான்ஸ்க்கு பான்ஸ் எல்லாம் பக்கத்துல பாக்குறாராம். இங்க தேடுறாராம் அங்க தேடுறாராம் பேஸ்மெண்ட்ல பாக்குறாராம். பெரிய வந்து ஒரு ஃபார்ம் ஹவுஸ் மாதிரி இருக்குன்னா அதை பாக்குறாராம். கிராஸ் ரோட்ஸ் எல்லாம் போய் பாக்குறாராம். அதுக்கப்புறம் பிளாட்ஃபார்ம் மாதிரி இருக்கும் இல்லையா ரோட் சைட்ல அதை கூட விடலையா. மரத்துக்கடியில தேடினாராம். புஷஸ்க்கு நடுவுல தேடினாராம். அவர் ஒரு இடம் விடலையாம். புஷ்பக விமானத்துக்குள்ள தேடிட்டாராம். ஒரு இடத்த விடாம அவர் தேடிட்டு ஹீஸ் நவ் திங்கிங் இன்னும் சீதை காணவே காணவே இன்னும் நான் எங்க போய் தேடணும். ஒரு நாலு விரல் சேர்ந்தாப்புல இருந்ததுதான் எவ்வளோ இடம் ஆக்குப்பை பண்ணும். அவ்வளோ இடம் கூட விடாம நான் எல்லாத்தையும் தேடிட்டேனே ஃபுல் லங்கே தேடிட்டேனே எனக்கு இன்னும் சீதை கிடைக்கலையே நான் இப்போ என்ன பண்ணுவேன் ஏன் எனக்கு இன்னும் சீதை கிடைக்கல நான் எங்க போய் தேடணும் எனக்கு ஒண்ணுமே புரியலையே அப்படின்னு நினச்சிட்டு இருக்காராம். அப்புறம் என்ன ஆச்சுங்கிறத நம்ம அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். சீதாராம்.